Dear students, so I would like to talk about first lesson measurement. So next topic, vernier caliper and screw gauge. In our daily life, we use meter scale for measuring length. நம்ம அன்றாட வாழ்க்கையில் லென்த்தை மெஷர் பண்ணுறதுக்கு மீட்டர் ஸ்கேல் யூஸ் பண்ணுறோம். தே ஆர் கேலிப்ரேட்டட் இன் சென்டிமீட்டர் அண்டு மில்லிமீட்டர். ஸோ இதில் மெஷர்மெண்ட் எப்படி மார்க் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, சென்டிமீட்டர் அண்டு மில்லிமீட்டரில் தான் மெஷர்மெண்ட் இருக்கும். த ஸ்மாலஸ்ட் லென்த் விச் கேன் பி மெஷர்ட் பை மீட்டர் ஸ்கேல் இஸ் கால்டு லீஸ்ட் கவுண்ட். அப்போ லீஸ்ட் கவுண்டில் மெஷர் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்மாலஸ்ட் லென்த் எவ்வளோ? 1 மில்லிமீட்டர் தான். அந்த 1 மில்லிமீட்டர் தான் மீட்டர் ஸ்கேலுடைய லீஸ்ட் கவுண்ட். வி கேன் மெஷர் த லென்த் ஆஃப் ஆப்ஜெக்ட் அப் டு 1 மில்லிமீட்டர் அக்யூரசி வித் திஸ் ஸ்கேல். பை யூஸிங் த வெர்னியர் கேலிபர் வி கேன் அக்யூரசி ஆஃப் 0.1 மில்லிமீட்டர். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்போ மீட்டர் ஸ்கேலை யூஸ் பண்ணி அக்யூரேட்டாக மெஷர் பண்ணக்கூடிய வேல்யூ வந்து 1 மில்லிமீட்டர். அதுவே வெர்னியர் காலிபரை யூஸ் பண்ணி அக்யூரேட்டாக மெஷர் பண்ணக்கூடிய வேல்யூ 0.1 மில்லிமீட்டர். தென் ஸ்குருகேஜை யூஸ் பண்ணி மெஷர் பண்ணக்கூடிய அக்யூரசி வேல்யூ 0.01 மில்லிமீட்டர். அடுத்து பாருங்கள், டெஸ்கிரிப்ஷன் ஆஃப் வெர்னியர் காலிபர். வெர்னியர் காலிபருடைய டெஸ்கிரிப்ஷன் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, அதனுடைய அமைப்பை பற்றி பார்க்க போகிறோம். வெர்னியர் கேலிப்பர் கன்சிஸ்ட் ஆஃப் எ தின் லாங் ஸ்டீல் ஸ்கேல் கிராஜுவேட்டட் இன் சென்டிமீட்டர் அண்டு மில்லிமீட்டர் கால்டு மெயின் ஸ்கேல். அதாவது பாருங்கள், இந்த அதாவது இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த டயக்ராம் பாருங்கள், இந்த டயக்ராம்லேயே உங்களுக்கு நான் கான்செப்ட் சொல்கிறேன் சரியா. இந்த மெயின் ஸ்கேல்ன்றது இந்த மெயின் ஸ்கேல். ஸோ இதிலேருந்து பார்த்திங்கன்னா, இது வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கேல் வந்து மெயின் ஸ்கேல், ஓகேவா. அடுத்தது வெர்னிய ஸ்கேல். வெர்னிய ஸ்கேல்ன்றது இந்த பாக்ஸுக்குள்ளே இருக்குது பாருங்கள், இந்த பாக்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்கேல் தான் வெர்னிய ஸ்கேலு சரியா. அடுத்தது மேலே இருக்கக்கூடியது ரெண்டும் அப்பர் ஜா. ஸோ இது ரெண்டுமே வந்து அப்பர் ஜா. கீழே இருக்கக்கூடியது லோயர் ஜா. கீழே இருக்கக்கூடியது லோயர் ஜா. அப்போ மெயின் ஸ்கேலில் மில்லிமீட்டரில் டிவிஷன் இருக்கும். ஈச் லைன் இண்டிகேட் 1 மில்லிமீட்டர். அதேபோல் வெர்னியர் ஸ்கேலில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கான், 10 டிவிஷன் இருக்கும். 10 டிவிஷன். இந்த இன்சைடு ஜா, இன்சைடு ஜா அப்பர் ஜா எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொன்னால், இன்டர்னல் ரேடியஸு. இந்த லோயர் ஜாஸ் மெஷர் யூஸ்டு டு எக்ஸ்டர்னல் ரேடியஸு. அப்போ யூஸஸ் ஆஃப் வெர்னியர் காலிபர். அப்போ லீஸ்ட் கவுண்டு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட் வேல்யூ ஆஃப் 1 மெயின் ஸ்கேல் டிவிஷன் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன். அப்போ பாருங்கள், மெயின் ஸ்கேல் டிவிஷன் வேல்யூன்னு சொன்னேன் நான், 1 மில்லிமீட்டர் தான் சரியா. வெர்னியர் ஸ்கேலில் எவ்வளோ டிவிஷன் இருக்குது? 10. ஸோ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணும்போது 0.1 மில்லிமீட்டர். அதுவே சென்டிமீட்டருக்கு பார்த்தும்போது மறுபடியும் இந்த 100 டிவைட் பண்ணால் 0.01 சென்டிமீட்டர். அடுத்து ஜீரோ எரர். அன்ஸ்க்ரூ த ஸ்லைடர் அண்ட் மூவ் இட் டு த லெஃப்ட் சச் போத் த ஜாஸ் டு டச் த ஈச் அதர். அப்போ ஜாஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா, மூவ் பண்ணலாம். அப்படி மூவ் பண்ணும்போது த செக் வெதர் த ஜீரோ மார்க்கிங் ஆஃப் த மெயின் ஸ்கேல் கோயின்சைட் வித் த ஜீரோ ஆஃப் த வெர்னியர் ஸ்கேல். வெர்னியர் ஸ்கேலோட ஜீரோ லைனும் மெயின் ஸ்கேலோட ஜீரோ லைனும் ரெண்டுமே கோயின்சைட் ஆகணும். இஃப் தே கோயின்சைட் தென் தெர் இஸ் நோ ஜீரோ எரர். ரெண்டுமே கோயின்சைட் ஆகிருந்தா, அதாவது இந்த லைனு, ஸோ இதில் எடுத்துக்கோங்களேன், இது மெயின் ஸ்கேல் ரீடிங், கீழே இருக்கக்கூடியது, அதாவது இந்த டயக்ராம் கன்சிடர் பண்ணுங்கள். மேலே ஒரு லைன் கொடுத்துருக்கேன்ல இந்த டயக்ராமில், இந்த டயக்ராமை கன்சிடர் பண்ணுங்கள். அப்போ இந்த டயக்ராமில் ஒன்ஸ் அகெயின், ஸோ இந்த டயக்ராமை கன்சிடர் பண்ணுங்கள். மேலே கொடுத்துருக்காங்கள அது மெயின் ஸ்கேலு, கீழே ஒரு வேல்யூ கொடுத்துருக்கிறது வெர்னியர் ஸ்கேலு. இப்போ இது ரெண்டுமே வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, மெயின் ஸ்கேலு இது வெர்னியர் ஸ்கேல்.
அதாவது ரெண்டுமே கோயின்சைட் ஆயிருக்கணும். இது போல் ஒரே கோட்டில் இருந்தால் தெர் இஸ் நோ ஜீரோ எரர். இது அப்பர் பார்ட்டில் இருக்கக்கூடிய வேல்யூவும் அதாவது மெயின் ஸ்கேலும், இது அப்பர் பார்ட்டுன்னு வச்சுங்களேன், இது அப்பர் பார்ட்டு மெயின் ஸ்கேல் ரீடிங், இது லோயர் பார்ட்டு வெர்னியர் ஸ்கேல் ரீடிங், இது ரெண்டுமே இது போல் கோயின்சைட் ஆயிருந்தால் தெர் இஸ் நோ ஜீரோ எரர். இன் திஸ் கேஸ் த ரீடிங் வில் பி மோர் தென் ஆக்சுவல் ரீடிங் ஹென் த எரர். அப்போது இதை விட லைன் கோயின்சைட் ஆகாத முன்னாடியோ பின்னாடியோ இருக்குது அப்படின்னு சொன்னால் அதில் எரர் இருக்கிறதா மீனிங்கு. ஹென் திஸ் எரர் ஷுட் பி கரெக்டட். இதை கரெக்ட் பண்ணலாம் சரியா. இன் ஆர்டர் டு ஃபைண்ட் த விச் வெர்னியர் டிவிஷன் கோயின்சைடிங் வித் த எனி மெயின் ஸ்கேல் டிவிஷன். இப்போது இந்த டயக்ராமில் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன எரர் இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த எரர் வந்து ரைட் சைடில் இருக்குது, ரைட் சைடில் இருந்தாலே பாசிட்டிவ் எரர். அப்போது எத்தனாவது லைனு கோயின்சைட் ஆகிருக்கு பாருங்கள். ஃபஸ்ட் லைன் ஜீரோ லைனு, மேலே என்ன ஸ்கேல் சொன்னான், இது வந்து மெயின் ஸ்கேல், கீழே இருக்கக்கூடியது தான் வெர்னியர் ஸ்கேல், கீழே இருக்கக்கூடியது வெர்னியர் ஸ்கேல். அப்போது வெர்னியர் ஸ்கேலும் மெயின் ஸ்கேலோட எந்த லைனோட கோயின்சைட் ஆகிருக்கு பாரு. ஃபஸ்ட் லைன் ஆகலை, செகண்ட் லைன் கோயின் சைடு அப்படின்னா என்ன சார் அப்படின்னா ரெண்டு லைனும் இதே போல் ஒரே லைனாக இருக்கணும். அப்போ பாருங்கள் ஃபிஃப்த் லைன் தான் கோயின்சைட் ஆகிருக்கு. அப்போ ஃபிஃப்த் லைன் இன்டு லிஸ்ட் கவுன், தேர் ஃபோர் இங்கே என்ன வெர்னியர் ஸ்கேலோடைய ஃபிஃப்த் லைன், அதனால் ஃபைவ் போட்டிருக்கோம். இது லீஸ்ட் கவுண்டு 0.01 மில்லிமீட்டர், ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் 0.05 சென்டிமீட்டர். அப்போது பாசிட்டிவ் எரராக இருந்தால் கரெக்ஷன் வந்து நெகட்டிவ் கரெக்ஷன், பாசிட்டிவ் எரர்ன்னு சொன்னால் நெகட்டிவ் கரெக்ஷன். அடுத்து பாருங்கள். இப்போ நெகட்டிவ் ஜீரோ எரர். இப்போ நெகட்டிவ் ஜீரோ எரரை பொறுத்த வரைக்கும், நவு லுக் அட் த ஃபிகர் 1.4, யூ கேன் சி தட் த ஜீரோ ஆஃப் த வெர்னியர் ஸ்கேல் இஸ் ஷிஃப்டட் டு த லெஃப்ட் ஆஃப் த ஜீரோ ஆஃப் த மெயின் ஸ்கேல். த அப்டைன்ட் ரீடிங் வில் பி லெஸ் தென் ஆக்சுவல் ரீடிங். டு கரெக்ட் திஸ் எரர் வி ஷுட் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் விச் வெர்னியர் டிவிஷன் இஸ் கோயின்சைடிங் வித் எனி ஆஃப் த மெயின் ஸ்கேல் டிவிஷன் அஸ் வி ஃபவுண்ட் இன் த ப்ரீவியஸ் கேஸ். இன் திஸ் கேஸ் யூ கேன் சி தட் சிக்ஸ்த் லைன் கோயின்சைடிங். அதான் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், இது வந்து எரர் வந்து எப்படி இருக்க லெஃப்ட் சைடில் இருக்குது. அப்போ இது மேலே இருக்கக்கூடிய ஸ்கேலு மெயின் ஸ்கேலு, கீழே இருக்கக்கூடிய ஸ்கேலு வெர்னியர் ஸ்கேலு. நான் ஏற்கனவே என்னென்னு சொன்னேன், மெயின் ஸ்கேலுடைய டிவிஷனும் வெர்னியர் ஸ்கேலுடைய டிவிஷனும் இது போல் கோயின்சைட் ஆகணும், நேராக இருக்கணும். அப்போ எத்தனை லைன் நேராக இருக்குது, ஸோ இந்த லைன் நேராக இருக்குது, அந்த லைன்ன்றது சிக்ஸ்த்து லைன் சரியா, சிக்ஸ்த் லைன் தானே. அப்போ இந்த சிக்ஸ்த் லைனை கால்குலேட் பண்ணும்போது எப்பயுமே டு ஃபைண்ட் த நெகட்டிவ் எரர் வி கேன் கவுண்ட் பேக்வேர்ட் ஃப்ரம் டென், அதாவது டென்னுலேருந்து பேக்வேர்டில் போகணும். டென்னிலேருந்து பேக்வேர்டு போகும்போது இது வந்து 9, 8, 7, 6. அப்போது இங்கேருந்து பாருங்கள் பேக்வேர்ட்லேருந்து போகும்போது ஃபோர்த்து லைனு, ஸோ தேர் 4, 4. அப்போ ஃபோர் இன்ட்டு லீஸ்ட் கவுண்டு மைனஸு. எரர் வந்து நெகட்டிவ் எரர்ன்னு சொன்னால் கரெக்ஷனு பாசிட்டிவ் கரெக்ஷன் ப்ளஸ்ஸு ஓகேவா. அடுத்து பாருங்கள், ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. இந்த மெயின் ஸ்கேல் ரீடிங் 8 சென்டிமீட்டர் அண்டு வெர்னியர் கோயின்சைடு 4 சென்டிமீட்டர் அண்டு நெகட்டிவ் ஜீரோ எரர் 0.02. தென் கால்குலேட் த கரெக்ட் ரீடிங். அப்போ கரெக்ட் ரீடிங் 8 சென்டிமீட்டர் ப்ளஸ்ஸு 4 × 0.01 சென்டிமீட்டர் ப்ளஸ்ஸு கரெக்ஷன் 0.02 சென்டிமீட்டர். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா 8.06 சென்டிமீட்டர் வேணும். அப்போ வி கேன் யூஸ் வெர்னியர் காலிப்பர் டு ஃபைண்ட் டிஃப்ரெண்ட் டைமென்ஷன் ஆஃப் எனி ஃபெமிலியர் அப்ஜெக்ட். இஃப் லென்த்து, லென்த் வித்து, லென்த்து வித்து அண்ட் ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் கேன் பி மெஷர்ட், வால்யூம் கேன் பி கால்குலேட். அதாவது ஒரு ஆப்ஜெக்டுடைய லென்த்து, ஒரு ஆப்ஜெக்டுடைய ஹைட்டு, ஒரு ஆப்ஜெக்டுடைய வித்து அகலம் மெஷர் பண்ணலாம் இந்த வெர்னியர் காலிப்பர் யூஸ் பண்ணி. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் வி குட் மெஷர் த இன்னர் டயாமீட்டர் பீக்கர் யூஸிங் அப்ரோப்ரியேட் ஜா. அதே போல் இன்னர் டயாமீட்டர், ஒரு பீக்கருடைய இன்னர் டயாமீட்டரையும் மெஷர் பண்ணலாம்.
as well as it depth. Using depth probe we can calculate the inner volume. இது போல ஒரு ஆப்ஜெக்ட் உடைய இன்னர் வால்யூமும் கால்குலேட் பண்ணலாம். அடுத்து டிஜிட்டல் வெர்னியர் காலிபர். இப்போலாம் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக டிஜிட்டல் வெர்னியர் காலிபர் இருக்குது. வி ஆர் லிவிங் இன் டிஜிட்டல் வேர்ல்ட் அண்ட் டிஜிட்டல் வேர்ஷன் ஆஃப் த வெர்னியர் காலிபர்ஸ் ஆர் அவைலபிள் நவுடேஸ். அப்போ டிஜிட்டல் வெர்னியர் காலிபரை பொறுத்த வரைக்கும் நம்ம இதில் மெயின் ஸ்கேல் டிவிஷனோ வெர்னியர் ஸ்கேல் கோயின்சிடென்ஸோ இது எதுவுமே பார்க்க தேவையில்லை. நம்ம என்ன தேவையோ அந்த இடத்துல மெஷர் பண்ணோம் அப்படின்னா அக்யூரேட்டாக இதிலே வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஸ்பிளே உள்ள வேல்யூ கிடச்சிடும். த யூசர் நீட் நாட் மேனுவலி கால்குலேட் த லீஸ்ட் கவுண்ட் ஜீரோ எரர். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேனுவலாக லீஸ்ட் கவுண்டு ஜீரோ எரர் பாசிட்டிவ் எரராக நெகட்டிவ் எரராக அதெல்லாம் எதுவுமே கால்குலேட் பண்ண தேவையில்லை, நமக்கே அக்யூரேட்டாக ரீடிங் கிடச்சிடும். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ரிமைனிங் வீடியோவை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், ரிமைனிங் டாப்பிக்கை. ஓகே, தேங்க்யூ.